முதல்ல இப்போ ஃபார்முலா ரேஸ் முடிஞ்சு போச்சு ராஜீவ் காந்தியும் முதலமைச்சர் ஸ்டாலின் சைக்கிள் ஓட்டினாங்கன்னா என்ன ஆகும் எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகும் எவ்வளோ பேர் வருவான் வேடிக்கை பார்க்க காசு என்ன நடக்க போகுது இல்லை ப்ளீஸ் இல்லை சார் அவங்க ஏதோ வேடிக்கையாக சொன்னதை வந்து ஒரு அன்போட வெளிப்பாடு ஒரு அன்போட வெளிப்பாட்டை அங்கே காட்டுறாங்க காதல் அன்பு ஓகே ஆசை பாசம் இதெல்லாம் அழகான சினிமா வார்த்தைகள் தான் சார் ஃபார்முலா ரேஸ் என்னாச்சுன்னு தெரியும் நமக்கு ரெண்டு நாள் என்னன்னலாம் பண்ணோம் டிராஃபிக்குன்னு இப்போ அடுத்து சைக்கிள் ரேஸு ஒரு அகில இந்திய தலைவரும் மாநில முதலமைச்சர் கற்பனை இருக்குது நடக்க வேண்டாம் என்று இறைவனை மனமாற வேண்டிக் கொள்கிறேன் ஒன்று இது சார் செல்லூர் ராஜு சொல்கிற கருத்து சரின்னு தான் நான் கருதுகிறேன் இன்னும் திரு விஜயுடைய கட்சி ஒரு அரசியல் இயக்கமாக மாறவில்லை என்று நான் மனமாற கருதுகிறேன் அவர் சார் சுகுணா திவாகர் இல்லை சுகுணா திவாகர் சொன்னது தானே சொல்ல வரீங்க பதில் இல்லை இந்த அரசியல் கட்சி செல்லூர் ராஜ்ஷ நீ அரசியலில் வச்சுக்கிட்டே கட்சி நடத்த முடியாதுன்னு சொன்னது தானே சார் படம் உண்மை சார் நடத்த முடியாது திரு விஜய்க்கே மக்களுடைய பிரச்சனைகள் தெரியுமா அவர் ஒரு அரசியல்வாதியாக மாறிட்டாரா சகோதரர் பதில் சொல்ல சந்தோஷம் நான் கேள்வி கேட்டு ராத்திரி மூடி சாப்பிடப்படுறேன் அவர் ரசிகர்கள் மாறுறது பார்ப்போம் பொறுத்திருந்து நான் வெயிட் பண்ண தயாராக இருக்கிற பட் திரு விஜய் அப்படி என்கிற ஒரு ஹீரோ ஒரு உயர்ந்த சம்பளம் வாங்கக்கூடிய ஹீரோ அவர் முழு நேரம் அரசியல்வாதியாக மாறிட்டாரா அப்படிதான் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா மக்களின் பிரச்சனைகள் அவருக்கு தெரியுமா வேற ஒன்று நான் அவரை வேறு ஒன்றுமே கம்யூனிசம் தான் என்ன அதில் நான் சித்தாந்தங்கள் கேட்கல வேண்டாம் அந்த காலம் தமிழ்நாட்டில் முடிஞ்சு போச்சு ரேஷன் அரிசி கிலோ எவ்வளவுன்னு தெரியுமா அவருக்கு யார் வேணால் சொல்லலாம் அவர் சொல்லணும் ஆனால் பதில் நான் ஒரு நெஞ்சில் குடியிருக்கணும்னு அவர் நினைச்சார் இல்லை ஏன் நெஞ்சில் அவர் குடியிருக்கணும்னா மக்கள் பிரச்சனைகள் என்ன என்பதை முதலில் திரு விஜி தனக்கு தெரியும் என்று அர்த்த குழுக்க அறிவிக்க வேண்டும் மூன்று முறை மூன்றாண்டு காலம் திமுக ஆட்சியில் எலக்ட்ரிசிட்டி ஏற்றுனாங்கள எதை எவ்வளவா ஏற்றுனாங்க ஒவ்வொரு முறையும் எவ்வளோவா இருந்துச்சு அது அடுத்த முறை எவ்வளவா வந்துச்சு இதில் மக்கள் பிரச்சனை சார் தமிழ்மணிக்கு உள்ள பிரச்சனை அல்ல யாருக்கும் உள்ள தனிப்பட்ட பிரச்சனை அல்ல இதையெல்லாம் அவருக்கு தெரியுமா பஸ்ஸு தமிழ்நாட்டில் எத்தனை வருஷமாக பென்ஷன் கொடுக்க மாடறாங்க பஸ் ஒர்க்கர்ஸுக்கு மக்கள் பிரச்சனை சிபிஎம் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க நான் ஏதோ கண்டுபிடி சொல்லாம் அது அவருக்கு தெரியுமா எத்தனை வருஷமா கொடுக்கல பென்ஷன் கொடு கேள்வி இந்த நேரத்தில் எனக்கு தோணிச்சு டக்குன்னு கேட்டலான்னு நினைக்கிறேன் நான் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அவங்க ஆட்சியில் இருந்த சமயத்துலேயும் சரி இல்லாத சமயத்துலேயும் சரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அதிமுக சொல்லுவாங்க ஜெயலலிதா சுற்றி வந்து ஒரு வளையம் இருக்குது அதை தாண்டி அவங்கள ரீச் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க விஜய் கட்சி ஆரம்பித்த உடனே அந்த வலையங்கிறது இப்போ வந்துருச்சா அப்படிங்கிறத கேள்வியாக இருக்கு இப்பயா சார் அவர் என்ன அரசியல்வாதியாகவே மாறல அரசியல்வாதியாக மாறினா தான் கட்சி வரும் வளையம் வரும் அங்கே இல்லை இங்கே இல்லை செக்ரட்டரியா பதினெட்டு அடி வரலாம் பொதுச்செயலாளராக எட்டு அடி வரலாம் என் பக்கத்தில் அதான் நீங்கள் சொல்கிற வளையங்கிறது நான் ப்ரைட்டாக சரியாக தான் புரிஞ்சுக்கிட்டு போதுன்னு சொல்கிறேன் சரியாதான் சரி அது வந்து அவர் ஒரு அரசியல் தலைவராக மாறி பொதுச் செயலாளர் செயலாளர் பொதுக்குழு உறுப்பினர்கள் சார் இது சார் இது வந்து ரெண்டு திராவிட கட்சிகளும் தமிழ்நாட்டில் போட்டு கொடுத்துட்டு போன பாதை இனி யாரும் மாற்ற முடியாது